மார்னிங் கஃபே. ஸோ இன்னைக்கும் மார்னிங் கஃபேல நிறைய பேக் டு பேக் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. தர்ஷிகா, இளையராஜா சார் சாங்ஸ்னாலே வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அண்ட் அவரை வந்து அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் வந்து அவருடைய பாடல் கரெக்டாக பொருந்தும் இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெலோடி அப்படின்னாலே இளையராஜா சார் தான் எல்லாருக்குமே வரும். அதாவது தூங்கும்போது ஒரு இளையராஜா சாரோட சாங் கேட்டு தூங்கினா எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்பவே ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு தூக்கம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் சாங், அதுவும் நாட்டிய ராகத்தில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட சாங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நாட்டிய ராகம் தான். ஆனால் நாட்டிய ராகத்திலே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இளையராஜா சாங் வந்து எந்த கேட்டகரியில் வரப்போகுது அப்படின்றத நமக்கு சொல்ல வராங்க நம்மளோட பாடகி சுசித்ரா. இது ராகம் 16, பாடல் 100. சரஸ்வதீ நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. சரசீ ருஹாசன பிரியே, சரசீ ருஹாசன பிரியே அம்பா, சதா வீணா கான பிரியே சதானந்த ஹிருதயே மணிவலையே. சரசீ ருஹாசன பிரியே சரணாகதம் மாமவ மஞ்சுள சரண கிஷணையே, சரணாகதம் மாமவ மஞ்சுள சரண கிஷணையே, சம்மோதித கவிஜன ஹிருதயே சரோஜ நிலையே. சரசி ருஹாசன பிரியே அம்பா, சதா வீணா கான பிரியே சதானந்த ஹிருதயே மகிஷதய. சரசி ருஹாசன பிரியே அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். நாட்டை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ராகத்தை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நாட்டைங்கிற ராகத்துக்கே ரொம்ப உரிய வீர ரசம், கம்பீர ரசமானது இந்த கீர்த்தனத்தில் கூட ரொம்ப அழகாக தெரிய வருது. இந்த கீர்த்தனத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா முத்துசுவாமி தீட்சிதர் அவர் தான் இந்த கீர்த்தனையை ரொம்ப அழகாக இயற்றியிருக்கார். இது யாரை பற்றி இயற்றின கீர்த்தனை அப்படின்னு பார்த்தா வாக்தேவியான சரஸ்வதியை பற்றி இயற்றின கீர்த்தனை இது. சரசி ருஹாசன பிரியே அப்படின்னு சொல்கிறார். அதாவது தாமரையில் இருக்கக்கூடியவள், அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு பார்த்தா சதா வீணா கான பிரியேங்கிறார். வீணை கானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா? அந்த வீணையை எப்பொழுதும் கானம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் வாக்தேவியான சரஸ்வதி. அவளுடைய ரூபமானது வெண்மை முழுக்க முழுக்க, அதாவது வெண்கமலத்தில் தான் இருப்பா. அவளுடைய ஆடையானது வெள்ளை. அதே போல் அவளுடைய வாகனமான அன்னப்பக்ஷி, அதனுடைய கலர் பார்த்தா வெண்மை. இப்படி முழுக்க முழுக்க அவளுக்கு பிடிச்ச புஷ்பம் பார்த்தா மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெண்தாமரை ஆசனம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவிக்கு ஏன் எல்லாம் வெண்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஞானம் கல்விங்கிறது அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். அது தூய்மையை மட்டுமே தரணுமே வழிய, நல்ல எண்ணங்களை மட்டுமே தரணுமே வழிய, ரொம்ப தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உண்மையான ஞானமும் கல்வியும் எதை தேடி செல்கின்றது என்று பார்த்தால் நல்ல மார்க்கத்தையும் நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு தான் நம்முடைய மனசு சரியாக இருக்க வேண்டும். அப்படி நம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது இசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்டை ராகத்தில் அமைந்த கிருதியில் ரொம்ப அழகாக சரஸ்வதி தேவியை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் நமக்கு வர்ணிக்கின்றார்.
சரணாகதம் அப்படின்னு சொல்கிறார். எடுத்த உடனே அதாவது சரஸ்வதி தேவியானவளை நாம் சரணாகதி என்று அடைந்து விட்டால் அதை விட ஒரு நல்ல விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஞானம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அந்த ஞானமானதை தரக்கூடிய தேவி யாரு அப்படின்னு பார்த்தா சரஸ்வதியானவள். சரஸ்வதி அப்படின்னு இதில் அவளுடைய பெயரையும் சொல்கின்றார். முத்துஸ்வாமி தீட்சிதருடைய முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தா குருகுஹ அப்படின்னு வரும். குருகுஹன் எந்த பாட்டில் வருதோ, எந்த கீர்த்தனங்களில் வருதோ, அது எல்லாமே முக்கால்வாசி முத்துஸ்வாமி தீட்சிதருடையதாகத்தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு வகையக்காரருக்கும் ஒரு ஒரு விதமான முத்திரை ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்டாம்ப்புங்கிறது எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் அவர்கள் பெயரை வைத்து இருக்கும், இல்லை என்றால் அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவர்களுடைய முத்திரை ஏற்பட்டு இருக்கும். அந்த விதத்தில் முத்துஸ்வாமி தீட்சிதருக்கு குருகுஹ அப்படிங்கிறது தான் முத்திரையாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா இதே நாட்டராகத்தில் இன்னொரு அவர் ரொம்ப அழகா எழுதுறார். சுவாமிநாத பரிபாலய சுமாம், சுவாமிநாத பரிபாலய சுமாம் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான கீர்த்தனை இருக்கு. முத்துஸ்வாமி தீட்சிதருக்கு முருகனிடத்துல ரொம்ப அபரிமிதமான பக்தி இருந்தது. அந்த குகனான முருகன் தான் தீட்சிதருக்கு பிரசாதத்தை கொடுக்கிறாராம். கல்கண்டு பிரசாதத்தை தீட்சிதருக்கு கொடுக்கிறாராம். அந்த கல்கண்டு பிரசாதத்தை ஸ்வீகரித்ததுக்கு அப்புறம்தான் அத்தனை கீர்த்தனங்கள் எழுதுகிறார் அவர். அதனால குகனே தனக்கு குருவாக வந்து அனுகிரகம் பண்ணினதுனால இவருடைய முத்திரையானதை குருகுஹ அப்படின்னு வச்சுட்டாரா முத்துஸ்வாமி தீட்சிதர். இந்த சுவாமிநாத பரிபாலயமாகட்டும், சரசி ருஹாசன பிரியவாகட்டும், மகாகணபதி மனசாஸ்மராமி ஆகட்டும், இத்தனை கீர்த்தனைகளையும் நாட்டையில் ரொம்ப கம்பீரமாக நமக்கு தந்த பெருமை முத்துஸ்வாமி தீட்சிதருக்கு செல்கின்றது. இப்போது இதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு காம்போசிஷன் இந்த பக்கம் திரை இசையில் பார்க்குறச்ச எத்தனையோ அழகழகான பாடல்கள் எல்லாம் இருக்குது. சலநாட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நேத்தியே பார்த்துருப்போம். சலநாட்டை அப்படிங்கிறதுல தான் ஜன்யமாக இந்த நாட்டை கம்பீர நாட்டை எல்லாம் வருது. இந்த சலநாட்டையில் இளையராஜா சாருடைய ஒரு ரொம்ப அழகான கம்போசிஷன். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனி வரும் முனிவரும் தடுமாறும் பனிவனம், ஏஹே இனி வரும் முனிவரும் தடுமாறும் பனிமரம் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டு. சலநாட்டையில் என்னென்ன பிடிகள் உண்டோ அத்தனை பிடிகளும் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியும். அதாவது ப்ரிடாமினண்ட்டாக இந்த சலநாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு சில சாயல்கள் எல்லாம் இருக்குது. அத்தனையையும் இதில் ராஜா சார் வந்து ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருப்பார். இப்போ இந்த பாட்டை கேட்டாலே நம்ம எத்தனையோ இந்த பாட்டை வச்சு கர்நாடிக் காம்போசிஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு பாமரரால். அந்தளவுக்கு இந்த பாட்டில் அந்த ராகத்தினுடைய ஃபுல்லஸ்ட் எசன்ஸை நமக்கு ராஜா சார் கொடுத்துருக்கார். மேலும் இந்த நாட்டையில் என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாளைய தினம் நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய நேயர்களாகிய உங்களை மார்னிங் கபே நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் வெவ்வேறு விஷயங்களை, பல்வேறு தகவல்களை அடிப்படை சூட்சுமங்களோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு சாஸ்திரங்கள் நிறையா இருந்துகிட்டு இருந்தால் கூட ஜோதிட சாஸ்திரம், கைரேக சாஸ்திரம், எண் இயல் சாஸ்திரம், பெயர் இயல் சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், ஆன்மீக சாஸ்திரம், அங்க லட்சண சாஸ்திரம், முக பார்வையிலேயே பட்சி சாஸ்திரம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், மிருக சாஸ்திரம், பள்ளி சயனம் சொல்லக்கூடிய அந்த சகுன சாஸ்திரம், கனவு சாஸ்திரம் அதாவது சொப்பன சாஸ்திரம், இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும், சும்மா ஒன்று நடக்குமான்னு கேட்டோன்னு வைங்களேன் நடக்கலாம் அப்படின்னு மதில் மேல் பூனையாக இல்லாமல் இது நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சூட்சுமங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கத்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு மட்டும் ஜாதகம் கிடையாதுங்க, நாட்டுக்குமே ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து தினசரி செய்தித்தாளில் வந்து கட்டுரை கொடுத்துருக்கிறேன், ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறேங்க. அப்போ சொல்லும் பொழுது இந்தியாவுடைய ஜாதகப்படி சனி பகவானின் ஆதிக்கம் இருந்தால் கூட அடுத்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வரக்கூடிய காலத்தில் என்னாகும் அப்படின்னா
பெண்கள் வந்து சாதாரணமான சம்பளம் அப்படிங்கிறத விட குறைஞ்சது, அதாவது 50,000-1,00,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய தகுதி மிகுதியாகும், எதனால் இந்தியாவுடைய ஜாதகப்படி அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாக்கியவான்கள், ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே பற்று கொண்ட நிறைய பாக்கியவான்கள், அது எப்படி இவ்வளவு சம்பளம் வரும் சாதாரண பெண்களுக்கு, அதாவது அப்போ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிடி பூத்துன்னு சொல்லுவாங்க அல்லது ஜெராக்ஸ் கடை இருந்துகிட்ருக்கோம், அதிகபட்ச சம்பளமே 2,500-3,000 சம்பளம் இருக்கும் பெண்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்பள தொகையில் வந்து ஒரு 4,000-5,000 சொன்னால் ஏற்றுக்கலாம் அல்லது 10,000 சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக 1,00,000 ரூபாய்க்கு பக்கம் வரும்னு சொன்னீங்க இல்லையா, எப்படி நடக்கும், அந்தளவுக்கு சாத்தியமா, அந்தளவுக்கு சாஸ்திரம் உண்மையானதா, அந்தளவுக்கு இந்திய நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே பல்வேறு விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமும் தைரியமும் இன்னும் எடுத்து சொல்லக்கூடிய தகுதியும் அதிகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன், சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து இன்னும் 5 அல்லது 6 வருஷங்களுக்குள்ளாக பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கப் போகுது, இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கிடைக்கப் போகுது, இந்த மாதிரியான ஒரு சம்பளம் அதாவது வருமானம் கிடைக்கப் போகுது, அந்த வருமானம் கூட நாட்டுக்கு வெகுமானமாகத்தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சில வருடங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த ஐடி அப்படிங்கிறது எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படாத, எந்த படிப்பாலும் எந்த கல்வியாலும் முன்னால் யூகிக்கப்படாத ஐடி அப்படிங்கிற பெயரால் இன்றைக்கு பெண்களுக்கு 1,00,000 மட்டும் இல்லைங்க, நான் வெளிநாடு செல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 4,00,000-5,00,000, இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 13,00,000-14,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது கிடையாதுங்க, வருவதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது இந்திய நாட்டுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், பெண்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டில் வந்து முதன்மை தகுதியில் முதன்மை பதவியில் உள்ளவங்கள்லாம் இந்த லக்கணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அல்லது இந்த ராசியை சேர்ந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்தியாவின் நிலையுடைய விதி கதி மதிங்கிற அமைப்பில் அடங்கி இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதையும் எடுத்து சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கின நாளிலிருந்து இந்த வருஷத்தை வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக தன்னுடைய நாட்டை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு லைவ் நிகழ்ச்சியில், அதாவது நீங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க பெரிய ஜோசியராக இருந்துகிட்டு இருக்கலாம், இப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த தேதியில் அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரியான குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பொண்ணு வந்து லட்சணமான பொண்ணு அழகான பொண்ணு, இந்த வயசில் வந்து திருமணம் ஆக வேண்டிய பொண்ணு, திருமணம் ஆயிருக்கு, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்குது, அந்த நோய் சரியாகிறதுக்கு ஒரு சில பிரார்த்தனைகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு அதை பண்ணிக்கன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு சொல்கிறேங்க இல்லையா ஃபோன்லேயே, ஃபோன் மூலமாகவே நேரடி ஒளிபரப்பில் இந்த பொண்ணு இப்படி இருக்கும், இந்த மாதிரி அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும், திருமணம் ஆகியிருக்கும், ஆனால் நோய் இருக்கும், தாம்பத்திய சம்மந்தப்பட்ட குறை இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன நோயின்னு தைரியமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாருங்க. நான் திரும்பவும் சொன்னேங்க, பொண்ணுடைய வயசு கருதி அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நோய் அப்படிங்கிறத நேரடி ஒளிபரப்பில் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் மதுமானம் மறந்திருந்ததுனால நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். லைவில் வந்து நான் ஓப்பனாகவே சொன்னேன் என்ன நோய் இருக்கும் அப்படின்னு, சொல்லக்கூடாத அந்த நோயை நான் சொன்னதுக்கப்புறம் அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்தார் அவர், அவருடைய பேர் வந்து குருன்னு சொல்லிட்டு, நான் ஆட்டோக்காரர் தானுங்க, இந்த மாதிரி ஒரு ஜோசியத்தை பார்த்ததில்லை, இங்கே நிறைய பேர் வந்து ஜோசியம் கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க, நீங்கள் நேரில் பார்க்காம இவ்வளவு உறுதியாக ஒரு ஜோசியம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நடந்து போகக்கூடாது, ஆட்டோ உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் திண்டுக்கல் போனால் எனக்கு எல்லா வித உதவியும் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த நண்பர்கள். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எதிராளியாக இருந்தாலும் சரி அந்த எதிராளி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை யதார்த்தமாக சொல்லக்கூடிய தகுதி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த தகுதி எப்படி வந்தது, அந்த தகுதி உங்கள் எல்லோருக்கும் வருவதற்கு என்ன காரணம், எப்படி பண்ணுனா எந்த அளவுக்கு சாஸ்திரத்தை சாமிய ஆன்மீகத்தை நம்ம உறுதியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி நிகழ்ச்சியில் நேரம் பார்த்தாமல் இருக்கிறதுனால மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தகவலோடு இதுவரையில் வெளிவராத யாராலும் சொல்ல முடியாத இனி யாரு வந்தாலும் சொல்ல முடியாத உண்மையான நன்மையான கருத்துக்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஓம்
பகத்தீசாய நம. நேயர்களுக்கு காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது முன்னோர்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடிப்படையான வாழ்வியல் தத்துவங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். சித்த பெருமக்கள் அவர்களுடைய அறிவியல் தத்துவங்களை எல்லாம் பாடல்களிலே எழுதி வைத்தார்கள். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் கொண்டால் கோலை ஊன்றி நடப்பவரும் கோலை வீசி குலாவி நடக்கலாம் என்பது ஒரு சித்தர் பாடல். இந்த உடலானது மூன்று நாடிகளால் இயங்குகிறது. வாதம், பித்தம், கபம். வலி, அழல், ஐயம். வலி என்றால் காற்று, அழல் என்றால் வெப்பம், ஐயம் என்றால் கபம், சிலேத்மம். இந்த மூன்றும் அதனுடைய அளவிலிருந்து ஏறக்கூடிய நேரத்திலும் அதிலிருந்து குறையக்கூடிய நேரத்திலும் தான் நோய் ஏற்படுகிறது என்பதனை அவர்கள் சொன்னார்கள். இதையே ஐயன் வள்ளுவரும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னார். ஆகவே இந்த வாதநாடி, பித்தநாடி, கபநாடி அதனதன் அளவு பிரகாரம் சீராக நடைபெற வேண்டும். அதற்காக ஒரு மருந்தை சொன்னார்கள். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். காலையில் இஞ்சி மேல் தோலை நீக்கி இடித்து சாரெடுத்து சிறிது தேன் கலந்து வெந்நீரிலே பருக பித்தமானது சீர்படும். மத்தியான உணவு முடித்த பிறகு அதனை ஒரு கஷாயமாக சுக்குமல்லி காஃபியாக நாம் குடிக்கக்கூடிய நேரத்தில் நல்லதொரு செரிமானம் ஏற்பட்டு நமக்கு வெப்பம் அங்கே சீராக வைக்கப்படும். மாலை நேரத்தில் கடுக்காயை சாப்பிடக்கூடிய நேரத்தில் வாதநாடியானது இல்லாமல் செய்யப்படுகிறது. பித்தம் தணிக்க இஞ்சி, ஐயம் தணிக்க சுக்கு, வாதம் தணிக்க கடுக்காய். ஆகவே இந்த பாடலை நாம் தெரிந்து புரிந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் இதை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் நமது ஆரோக்கியம் மேம்படும் என்பது இந்த பாடலினுடைய நோக்கம். அந்த வகையில் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் அதிகாலையில் துயில் எழுதல், படுக்கையில் ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்தல், இன்றைய நிகழ்ச்சியில் பல் துலக்குதல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இந்த குச்சிகளை எல்லாம் கொண்டு பல் துலக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் இந்த பேஸ்ட்டு, பற்பசைகள் போன்றவைகள் எல்லாம் விற்பனைக்கு வந்தது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று சொல்லி வைத்தார்கள். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இந்த ஆலங்குச்சியிலும் வேலங்குச்சியிலும் நாம் பல் துலக்கக்கூடிய நேரத்தில் பல் ஈறுகள் பலமாக இருந்து பற்களினுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் தார்த்தாவிற்கு பற்கள் உறுதியாக இருக்கிறது. அவர் கொய்யாப்பழத்தையோ அல்லது கேரட்டையோ அவர் கடித்து சாப்பிடுகிறார். ஆனால் பேரனுக்கு பல் விழுந்து விடுகிறது. யாருமே இன்றைக்கு கடித்து சாப்பிடக்கூடிய நடைமுறை வழக்கத்திலே இல்லை. கொய்யாப்பழமா ஜூஸாக கொடுத்துருங்க, கேரட்டா ஜூஸாக கொடுத்துருங்க, கரும்பும் ஜூஸாகவே சாப்பிட்டுக்கிறோம். அப்போ கடித்து சாப்பிடக்கூடிய வழக்கம் எப்போதெல்லாம் அதிகமாக இருந்ததோ அப்பெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய பற்களும் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தது. பற்கள் என்பது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடனே இருக்க வேண்டும். அது முறையான பராமரிப்பு இல்லை என்றால் பற்கள் வெகு சீக்கிரமாக அதனுடைய ஆயுளை இழந்துவிடும். ஆகவே பற்களை மட்டுமே தேய்க்காமல் பல்வேறு வகையான மூலிகை சார்ந்த பற்பொடிகள் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பற்பொடிகளை கொண்டு பல் ஈறுகளை நாம் தேய்த்து ஒரு மசாஜ் போல செய்யக்கூடிய நேரத்தில் பல் ஈரானது நன்றாக உறுதி பெறும். இரவு நேரத்தில் கடுக்காய் பொடியை நீரிலே ஊற வைத்திருந்து அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளிக்க பல் உறுதி பெறும்.
அதிகப்படியான இனிப்பு வகையான உணவுகளை சாப்பிட்ட நேரத்திலே உடனேயே பல் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உணவு இடைவெளியிலும் பல் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல் போனால் சொல் போச்சு. நாம் உச்சரிப்பது மிக தெளிவாக சரியாக வர வேண்டும் என்றால் பற்களும் நாக்கும் காற்றும் நம்முடைய எண்ணமும் இணைந்தால்தான் அது ஒரு வார்த்தையாக வெளிப்படுகிறது. ஆகவே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய நமது முன்னோர்களுடைய அந்த அறிவை தெரிந்து பயன்படுத்தி ஒவ்வொருவரும் இந்த பல் பராமரிப்பை சீராக செய்ய வேண்டும். செய்யக்கூடாத ஒரு வழக்கம் என்ன? எல்லோருக்குமே பெட் காஃபி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம். பெட்லேருந்து அப்படியே எழுந்திருக்க வேண்டியது, உடனே காஃபி சாப்பிட வேண்டியது. இந்த உமிழ் நீர் உறக்கத்தின் போது நஞ்சாக மாறுகிறது. ஆகவே வாய் தூய்மை பற்கள் தூய்மை ஏற்படுத்தின பிறகுதான் ஒரு பானத்தை பருகக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே அல்லாது இந்த பெட் காஃபி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். ஒரு தானியம்னு வச்சுக்கோங்களேன், ஆரியமோ அல்லது பல்வேறு வகையான தானியங்களோ இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்ம வாயில் அடக்கி வச்சுருந்துட்டு கீழே உமிழ்ந்தோம் அப்படின்னா அதை கோழியோ குருவிகளோ சாப்பிட்டுச்சுன்னா அது இறந்துடும். அந்த அளவுக்கு நச்சு நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உமிழ் நீரில் இருக்குது. ஆகவே அந்த வாயை தூய்மைப்படுத்தி கொண்டு தான் ஒரு குளிர்பானத்தையோ அல்லது ஒரு தேநீரையோ நீர் ஆகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தையோ குடிக்கக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்க வேணும். இன்றைக்கி அதற்கெல்லாம் நேரமில்லை, ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் நாங்கள் எங்கே போய் தேடுறது? இன்றைக்கி நம்மை நோக்கி அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நம் பல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில மத்தியில் ஒரு வழக்கம் இருக்கும், கிராமங்களிலெல்லாம் செங்கல் அப்படி கொட்டி பல் தேய்ப்பாங்க, கறித்தூளை எடுத்து பல் தேய்ப்பாங்க, கோலமாவை கொண்டு பல் தேய்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இயற்கையான மூலிகை பொருட்களை கொண்டு பல் துலக்கக்கூடிய நேரத்தில் பல் ஆரோக்கியம் மேம்பட்டு நம் வாழ்நாள் முழுவதும் பற்கள் நம்முடனே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய செய்திகளை இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம் தகவல் பரிமாறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தகவல் பரிமாற்றம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் பரிமாற்றம் வந்து உலகையே இயங்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சொல்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறோம். அதாவது பேச்சு மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ, என்ன சொல்லணும்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார்னா அவர் எடுக்கிற புகைப்படம் மூலமாகவோ நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை பிறருக்கு சொல்கிறது அப்படின் தான் அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணோன்னா, நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை பிறருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்றத, புரிகிற மாதிரின்ற வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து முழுமையான அர்த்தம் கிடச்சிரும். அதாவது தகவலை தெரிவிப்பது நான், நான் இங்கேருந்து ஐம சென்டர், நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு மீடியமை செலக்ட் பண்ணுறேன். மீடியம்னா என்ன, எதன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன், ஒன்று எழுத்து அல்லது பேச்சு, அப்படி இல்லைன்னா என்னுடைய செயல் மூலமாக, உடல் மொழி மூலமாக, ஏதோ ஒரு வகையில் நான் நினச்சதை வந்து நான் வெளிப்படுத்துகிறேன் மீடியம். இன்னொரு பார்ட் இருக்குது, அது வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேட்கக்கூடிய மக்கள். ஒருத்தருக்கு நான் பேசுகிறேன்னா அவருக்கு மட்டும் புரிஞ்சால் போதும், இல்லை பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன்னா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ யார் ஆடியன்ஸ், அவங்களுக்கு புரிஞ்சுதா இந்த புரிகிற மாதிரி தகவல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி அப்படிம்பாங்க. எப்படின்னா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், அதை யோசித்து சரியான வார்த்தைகளை உபயோகித்து சரியான குரல் ஏற்றத்தாழ்வில் சரியான பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழி மூலமாக மூணையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எந்த மீடியமாக, வார்த்தை பேச்சுங்கிற மீடியம் மூலமாக இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சிடறதில்ல, புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதாவது ஃபீட்பேக் வாங்குறது, அவங்களுக்கு புரிஞ்சுதா, நான் சொன்ன விஷயம் சரியாக புரிஞ்சுதான்றதை கேட்டுட்டு புரிஞ்சுதுன்னா ஓகே, அதோடு அந்த சைக்கிள் முடியுது.
புரியலைன்னா என்ன புரியலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய படித்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை எப்படி சொல்கிறது, எப்படி அந்த தகவலை தெரிவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கலையில் வந்து அவங்க தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தைக்கு வந்து அந்த வார்த்தையால் 7% தான் நாம் நினைக்கிற கருத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 93% எதுங்க வார்த்தை இல்லாமல் அப்படின்னா, வார்த்தையை தவிர்த்து நம்முடைய குரலில் உள்ள ஏற்றத்தாழ்வு, நம்முடைய உடல் மொழி, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தகவல் தொடர்புக்கு, அந்த தகவலுக்கு வந்து 100% ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த உடல் மொழியை எது தீர்மானிக்குது அப்படின்னா, நம்முடைய உணர்வு. இப்போ நான் என்னுடைய இமோஷனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்ல, இப்போ எல்லாமே இன்டர்லிங்க்டு, கம்யூனிகேஷன், என்னுடைய உணர்வு கட்டுப்பாடு, உணர்வு மேலாண்மை, இதெல்லாமே தொடர்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, அதை நான் சொல்லும்பொழுது என்னுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, நான் ரொம்ப முக்கியமானதை சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உடல் மொழியை நான் கொண்டு வரணும், குரல்லையும் அந்த ஏற்றத்தாழ்வை நான் கொண்டு வரணும். ஸோ அந்த கம்யூனிகேஷனுடைய பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க, இன்றைக்கி உலகத்திலேயே மிகவும் பழமையான, மிகவும் வெற்றிகரமான, அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஒரு நூல், ஒரு புத்தகம் சொல்லலாம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்குறள் ஏன் வெற்றியடைஞ்சு காலம் கடந்து வெற்றியடைஞ்சு நிற்குதுன்னா, அதுக்கு காரணம் சுருக்கம். ஒரு மிகப்பெரிய கருத்தை ரத்தின சுருக்கமாக தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கலையில் வந்து திருவள்ளுவரை பீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் நம்ம டெலிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பல மணி நேரங்களாக நம்ம பேசுவோம். யாருக்கு எந்த வேலையை பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பயிற்சி வகுப்புகளில் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் அதை 7 வார்த்தையில் சொன்னது வந்து இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மட்டும்தான் நினைக்கிறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, இதன் இந்த காரியத்தை இந்த காரணத்தினால இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தவங்க சொல்லிட்டாங்களேன்னு கொடுத்துடக்கூடாது, வேறு யாரும் இல்லைன்னு கொடுத்துடக்கூடாது. ஸோ ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறார். டெலிகேஷனுடைய முக்கியமான கரு என்னென்னா, லாஸ்ட் வேர்டில் இருக்குது விடல். விடல்னா என்னது, விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டா நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகளையும் சொல்லிவிடுறார். இவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறார் இல்லைங்களா, இதுதான் கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ கம்யூனிகேஷனில் முதல்ல நம்ம பார்த்தது வந்து வார்த்தை வந்து வெறும் 7% தான், குரலினுடைய ஏற்றத்தாழ்வும் நம்மளுடைய உணர்வு மற்றும் உடல் மொழியும் சேர்ந்து தான் அதை முழுமையாக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்ட் வந்து, ஒரு கரு என்ன சொல்ல வரோன்றத சுருக்கமாக மற்றவங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி நாம் சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம். இந்த கம்யூனிகேஷன் முக்கியமாக யாருக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னா, இன்றைய உலகம் தகவல் தொடர்பு உலகம், இன்றைய இளைஞர்கள் திறமையானவர்களாக இருந்தும், சாதாரணமாக ஒரு இன்டர்வியூலேருந்து ஆரம்பித்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் மற்றும் கீழே வேலை செய்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கூடையும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகிற வரைக்கும், சரியாக எப்படி பேசுறது, சரியாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்காதவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற முழுமையான வெற்றி கிடைக்கிறது அரிது. பிரச்சனைகளும் இதனால தான் வருது. அந்த காலத்தில் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இளைஞர்களாகிய நீங்கள் தகவல் தொடர்பில் வந்து உங்களை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடையலாம். இன்றைக்கி நம்ம ஃபீவர் வந்து எதனால் வருது, அது எப்படி வருது, அதனுடைய ரூட் காஸ் என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக இப்போ ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபீவர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய டெம்பரேச்சர் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அளவில் எலிவேட் ஆகி காமிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த உடல் வெப்பநிலை நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு எலிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இல்லை சளி ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபீவர் நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகி காமிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நார்மலாக தண்ணி குடிக்காமல் இருந்தாவே நம்மளுக்கு உடலினுடைய வெப்பநிலை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலுடைய வெப்பநிலை வந்து நம்ம ஜாஸ்தியாகிறது தான் நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபீவருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு டைஃபாய்டு ஃபீவர் இல்லாட்டி மலேரியா ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர்லாம் நம்மளுக்கு டிப்பிக்கலாக வெரைட்டிஸில் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ டைஃபாய்டு ஃபீவர்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஃபாய்டு அந்த பசிலஸ்னால நம்மளுக்கு வருது. அதே மாதிரி மலேரியா நம்மளுக்கு அந்த மலேரியல் பேரசைட்ஸ்னால நம்மளுக்கு வந்து அந்த ஃபீவர் மஸ்கிட்டோஸ்னால நம்மளுக்கு ஃபீவர் வந்து நம்மளுக்கு வருது நம்ம மலேரியல் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீவருக்கும் காரணம் வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நுண்கிருமிகள் வைரஸ் அப்படின்றது தான். அப்போது வைரஸ் இல்லாட்டி பாக்டீரியா இதில் வந்து நம்மளுக்கு ஃபீவர் வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஃபீவர் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீவர் டைம் அப்போ உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து என்னாகும் அப்படின்னா அதிகரித்து காணப்படும். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபீவர் காரணிகள் அந்த நுண்ணுயிர் கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்காக நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகி வருது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகி வந்து அது வந்து அந்த கிருமிகளை வந்து அழிக்கும்போது நம்மளோட உடலோட வெப்பநிலை வந்து நம்மளுக்கு அதிகரித்து காணப்படும். இது நார்மலாக ஒரு 2-3 டேஸ் நம்ம விட்டோம் அப்படின்னாவே ஃபீவர் வந்து கண்டிப்பாக அப்படியே சப்சைட் ஆயிரும். இது பாடியில் நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மளுக்கு ஃபீவர் வந்துடுது அப்படின்னாவே போய் நம்ம பாராசிட்டமால் இல்லாட்டி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் உள்ள இன்டேக் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாட்டி லோக்கல் கிளினிக்ஸில் போய் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணவே கூடாது. ஸோ 2-3 டேஸ் விட்டிங்க அப்படின்னாவே ஃபீவர் தன்னால் குறைய ஆரம்பிச்சிரும். டைஃபாய்டு அந்த மாதிரி பெரிய ஃபீவர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வைரஸ் கிருமிகள்னால கொஞ்சம் சிவியராக வந்தது அப்படின்னாலும் 1 வீக்லேருந்து நம்மளுக்கு ஒரு 8-10 டேஸில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபீவர் வந்து தானாகவே நம்மளுக்கு குறைஞ்சிரும். அந்த டைம் வந்து நம்ம பட்னி இருந்தால் மட்டுமே போதும். பட்னி தான் நம்ம ஃபீவருக்கு வந்து ஒரு அருமருந்து. சரியாக வந்து நம்ம ஜீர்ணமாகாத பொருட்களை வந்து ஃபீவர் இருக்க டைம் வந்து நம்ம சாப்பிட்டு வயிறுக்கு வந்து ஓவர்லோட் ஆகும்போது தான் ஃபீவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த டைஜஷன் இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து உடலினுடைய வெப்பநிலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ கூட சேர்ந்து நம்மளுக்கு வெப்பநிலை ஜாஸ்தியாகிட்டு அந்த ஃபீவர் வந்து டுரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர குறையாது. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பட்னி இருந்து அப்படி பசி எடுத்தது அப்படின்னா கஞ்சி மட்டும் சாப்பிட்லாம். அப்போ அந்த கஞ்சி வந்து அரிசி கஞ்சியாக கூட இருக்கலாம் இல்லை பார்லி கஞ்சியாக கூட இருக்கலாம். சாதாரணமாக முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலங்கள்லாம் வந்து ஃபீவர் வந்தது அப்படின்னாவே அந்த பார்லி கஞ்சியை எடுத்து குடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபீவருக்கு வந்து பார்லி கஞ்சி வந்து ரொம்ப நல்லாவே வந்து கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மாறுதலாக ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்துடுறோம் இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபீவர் வந்து வர்றப்போ எடுத்துடுறோம் அப்படின்னா உடனே அந்த நாளே நம்மளுக்கு ஃபீவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை நம்மளுக்கு ஃபீவர் வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைஃப் டைமில் வந்து ரெகுலராக நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதை சப்ரஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு ஏதாவது நிமோனியா ஃபீவர் இல்லாட்டி வேறு ஏதாவது பெரிய நோய்கள் இல்லை பிரெயின் ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன நம்ம மருந்துகள் மாத்திரைகள் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும். அது எவ்வளோ நம்ம மாத்திரைகள் எடுத்தாலும் நம்மளுக்கு கேட்காத நிலைமைக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். நம்ம அடிக்கடி தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் வந்து ஃபீவருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போது ஃபீவர் வந்து நார்மலாகவே நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். ஸோ அதுக்காக வந்து நம்ம எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. அழகாக நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதனுடைய வீரியம் குறையாதவாறு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட லெவல்ஸை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய வேலை வந்து எந்த மருந்துகள் நம்மளுக்கு செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேம்பு செய்யுது. வேம்பில் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. மலைவேம்பு இருக்குது, நிலவேம்பு இருக்குது, சர்க்கரை வேம்பு இருக்குது, சாதாரண வேம்பு இருக்குது, கருவேம்பு அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேம்பு சம்மந்தப்பட்ட மூலிகைகள் வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே நம்மளுக்கு வந்து கூட கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கூட இருந்தது அப்படின்னாவே ஃபீவர் வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா
வித்இன் ஒன் டேல நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். அதுக்கு மாற்றாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மஞ்சள் வேம்பு அந்த மாதிரி நம்ம உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். இப்போ நிலவேம்பு, நிலவேம்புமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரெமடி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அழகாக வந்து உங்களுக்கு ஃபீவரை வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு டெங்கு ஃபீவர் அந்த மாதிரி ஃபீவர்லாம் வருது அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து உடனே வந்து மடமடன் ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்கும், கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸையும் வந்து நம்ம நிலவேம்பு வந்து நல்லாவே வந்து உயர்த்தி கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த நிலவேம்பு பிளான்ட்டை வந்து அப்படியே ராட் ரகாக நம்ம எடுத்து அதை பவுடர் மாதிரி பண்ணி அதனோட கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் பற்படாகம் அதே மாதிரி வெட்டி வேர் விலாமிச்சு வேர் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி கஷாயம் மாதிரி எடுத்து ஒரு ஃபீவர் வர டைம் காலையில் இருக்க மதியம் இருக்க ஒரு 30 ml 50 ml வயதுக்கு தகுந்தவாறு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபீவரும் சப்சைட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நம்ம கொடுக்கக்கூடிய டானிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தோம் அப்படின்னாலும் ஃபீவர் வந்து நல்லாவே சப்சைட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நாங்களும் கற்றுக்கிட்டோம், நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்ட்டு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப். இது மார்னிங் கஃபே.